உடனடியாக அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்து வந்ததே எல்லோரும் அறிவார்கள். முதலாவதாக இராணுவத்தினால் சென்ற ஆட்சிக் காலத்தில் அபகரிக்கப்பட்ட நிலங்களை விடுவித்து அந்த நிலங்களின் சொந்தக்காரர்களுக்கு அந்த நிலத்தை வழங்க வேண்டும், அவர்கள் முன்குடியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் பேசி தேர்தல் அறிக்கையில் 100 நாள் திட்டத்தில் ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்ட வாக்குறுதி தரப்பட்ட பாரு அந்த நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜனாதிபதி பிரதமரிடத்திலே பொது மன்னிப்பு வழங்கி அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த இளைஞர்களில் சிறையில் இருக்கின்ற இளைஞர்களில் 20-22 ஆண்டுகள் வரைக்கும் கூட வழக்கு ஏதுமின்றி தீர்ப்பு ஏதுமின்றி சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அந்த மாதத்திலேயே அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எங்களுக்கு ஜனாதிபதியும் பிரதமர் அவர்கள் எல்லோரும் எங்களிடம் வாக்குறுதி தந்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகிவிட்டன, அந்த இளைஞர்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. பட்டதாரி மாணவர்கள் வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி அவர்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே வேலை இல்லாமலும் உழைப்பு அற்றும் ஒருநாள் அழிந்து போன பிரதேசங்களில் அவர்கள் உழைப்பற்றவர்களாக இருப்பதற்கு முடிவு கட்டி அந்த வேலைவாய்ப்பை தென்னும் கொடுக்குமாறு நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேட்டிருந்தோம். இப்பொழுது வடக்கிலும் கிழக்கிலும் மீண்டும் அந்த வேலையற்ற பட்டதாரிகள் தங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதியையும் பிரதமர்களையும் நாங்கள் சந்தித்து இந்த விடயங்களை பேசி ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெற்குக்கு தனியாக அழைக்கப்பட்டு பாரிய நிதி வழங்கப்பட்டுள்ளதாக சில பத்திரிகைகளிலும் இணையதளங்களிலும் செய்திகள் விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இது எவ்வளவு தூரம் ஒரு மோசமான உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டியிருக்கின்றது. இது தொடர்பாக வடமாகாண சபை முதலமைச்சருக்கும் நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றேன். அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை நான் அறிய வேண்டும் என்று நான் கேட்டிருக்கின்றேன். அதாவது 20வது திருத்தம் அரசியலமைப்பிலே ஏற்படுத்தப்படும் என்று கொண்டுவரப்படுகின்ற முன்வரைவுகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்கும் மலையக கட்சிகளுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் குறிப்பாக சிறிய கட்சிகள் சிறிய தேசிய இனங்களாக இருக்கின்ற மக்கள் முற்றுமுழுதாக திருத்திப்படாத வகையில் அந்த சட்ட திருத்தம் வருவதை நாங்கள் பூரணமாக எதிர்க்க வேண்டும். கட்சிகளுடைய கட்டமைப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை செய்து கொள்ள நாங்கள் சிறந்த கூட்டத்திலும் இன்றும் நாங்கள் ஆராய்ந்திருக்கின்றோம்.
ஒவ்வொரு எங்களுடைய தேசிய கூட்டத்தில் அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு கட்சியும் தனது கருத்துக்களை எழுத்து மூலமாக வெளியிட்டிருக்க தந்திருக்கின்றார்கள். அந்த உடன்படிக்கை அடுத்த வாரத்தில் அதிகமாக இறுதி செய்யப்படும்.